த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் அம்மா பெட்ரோல் வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பெட்ரோல் வாகனம் யாருக்காக, இதோட பயன் என்னங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் ஆண்டுக்காண்டு குற்றங்கள் அதிகரித்து வந்துட்டே தான் இருக்குது. குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கவலை அளிக்கக்கூடிய வகையில் உயர்ந்து வந்துட்டே இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை ரொம்ப அதிகமாக நடைபெற்றுக்கிறதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. அதாவது 15 நிமிஷத்துக்கு ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறதா சொல்கிறாங்க. எத்தனை வசதிகள் எத்தனை வளங்கள் இருந்தாலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு தேசம் வாழ தகுதியற்ற தேசமாக தான் கருதப்படும். எந்த ஒரு வசதியுமே இல்லாத காலத்தில் கூட மனிதன் கட்டுப்பாடுடன் நல்ல ஒழுக்கத்துடன் தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். எப்போ இந்த நாகரிக வளர்ச்சி வந்ததோ அந்த நாகரிக வாழ்க்கையோட சுவையை கண்டதுக்கு அப்புறம் தான் மனிதன் குற்றங்கள் செய்யவே ஆரம்பிச்சிருக்கான். வன்முறை உலகெங்கும் பரவும் ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. உலகத்தில் 3 பெண்களில் ஒருத்தவங்க தன் வாழ்நாளில் அடிக்கப்பட்டோ இல்லை வன்புணர்வுக்கு வற்புறுத்தப்பட்டோ பிற வகையில் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டோ துன்புறுத்தப்படுறாங்க. இந்த மாதிரி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளை துன்புறுத்துறவங்க யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபராகவோ இல்லை நண்பராகவோ இல்லை உறவினர்களாகவோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்களாகவோ தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டுருக்கு. இவங்களால தான் அதிகமான வன்புணர்வு செயல்கள்லாம் நடந்துட்டுருக்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் கூட மாற்றங்கள் எதுவும் வந்த மாதிரி தெரியல, குற்றங்களும் குறைஞ்ச மாதிரி தெரியல. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான இந்த மாதிரி குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக தமிழகத்தில் அண்மையில் ஒரு புதிதான குற்றத்தடுப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த பிரிவு கூடுதல் டிஜிபி ஒருவரின் தலைமையில் இயங்கும்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படி கூடுதல் டிஜிபியாக IPS அதிகாரி ரவி நியமிக்கப்பட்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகள் எல்லாமே இனிமேல் இந்த பிரிவின் கீழ் விசாரிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. மேலும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து பிரத்யேகமாக ஒரு பிங்க் கலர் ரோந்து வாகனத்தை இந்த பிரிவுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் ஈடுபடுபவர்கள் மீது உடனடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த ரோந்து வாகனத்தில் குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 மற்றும் பெண்களுக்கான உதவி எண் 1091 பதிவு செய்யப்பட்டிருக்கு. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தகவல் தெரிவிக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக குற்றத்தில் ஈடுபடுபவர்களின் மீது உடனடியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் முதல் முறையாக பயன்பாட்டுக்கு வந்திருக்க இந்த ரோந்து வாகனத்துக்கு அம்மா பெட்ரோல் வாகனம்னு பெயரிடப்பட்டிருக்கு. இதற்காக 40 ரோந்து வாகனங்கள் தயார் நிலையில் இருந்திருக்கு. சென்னையில் இருக்க 35 அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கும் தலா ஒரு வாகனம்ங்கிற வீதத்தில் வழங்கப்பட்டு மீதம் இருக்க 5 வாகனங்களும் அவசர தேவைக்காக பயன்படுத்தப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தேவைப்பட்டால் பிற மாவட்டங்களுக்கும் இந்த ரோந்து வாகனங்கள் அனுப்பப்படும்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக இந்த அம்மா பெட்ரோல் வாகனம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வகையில் தான் காவல் நிலையத்திற்கு மத்திய மற்றும் மாநில அரசின் நிதி பங்களிப்போடு இந்த அம்மா பெட்ரோல் வாகனம் வழங்கப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் நடைபெறும் குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும் வயதானவர்களுக்கு உதவுவதற்காகவும் தான் இந்த அம்மா பெட்ரோல் வாகனம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு அதிகாரிகள் எல்லாருமே தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.